வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம். மாஸ்டர் திரைப்படம் தியேட்டரில் தான் வெளியாகும். ஓடிடியில் வெளியாக வாய்ப்பில்லை என அந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றில் இன்று பங்கேற்ற போது தெரிவித்துள்ளார். மாஸ்டர் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இன்று அளித்த நேரடி பேட்டியானது வீடியோவின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஆசிர்வாத் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் இன்று விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டு தலைமையேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லோகேஷ் கனகராஜ், மாஸ்டர் திரைப்படம் ஓடிடியில் வெளியாக வாய்ப்பில்லை என்றும் திரையரங்குகளில் தான் வெளிவரும் எனவும் கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர், கொரோனா அச்சுறுத்தலால் திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளதால் அதனை நம்பியுள்ளவர் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளை திறக்கவில்லை எனில் பலரும் கஷ்டப்படுவார்கள். விரைவில் திரையரங்குகள் திறக்கப்படும் என நம்புகிறேன். தியேட்டர்கள் திறக்கப்பட்ட பின்னர் தயாரிப்பு நிறுவனம் மாஸ்டர் படத்தின் ரிலீஸ் தேதியை முடிவு செய்யும். அடுத்ததாக கமல்ஹாசன் நடிக்கும் படத்துக்கான பணிகளும் துவங்கிவிட்டன. தளபதியின் மாஸ்டர் ரிலீஸுக்கு பின்னர் அந்த படம் குறித்த அறிவிப்புகள் வரும் என லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். வாழ்க வளமுடன். ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்காக இந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சு வந்து இவங்க தளபதி ரசிகர்கள் சார்பாக செஞ்சுருக்காங்க. அது என்னை இன்வைட் பண்ணதும் இங்கே வந்து இதுக்கு நான் தலைமை தாங்கிறதும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி தெரிய வந்ததே இப்போ தான். ஸோ நோட்புக்லேருந்து ஸ்விங் மிஷின்லேருந்து யாராருக்கு என்னென்ன தேவையோ உங்கள் கஷ்டங்கள் இருக்கோ அதை புரிஞ்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் எல்லாருக்கும். மாஸ்டர் வந்து ஓடிடியில் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ தியேட்டர்கள் திறக்கட்டும். தியேட்டர்ஸ் திறந்தோன்னே ரிலீஸ் டேட் எப்போங்கிறது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாம் பேசி கொஞ்சம் நல்லா அனௌன்ஸ்மெண்ட் வரும். சார், இந்த அரசியல் சூழல் மாதிரி இருக்கு சார். இல்லைங்க, நம்ம வந்தது வேற பர்பஸ்க்காக. இந்த இதை மட்டும் பேசுவோம். மாஸ்டர் திரைப்படம் வந்து திரையரங்கம் வந்து ஒரு 7 மாத காலமும் மூடப்பட்டிருக்கு. இப்போ வந்து 7 மாதம் கடிச்சு முதல் படமா அதை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாஸ்டர் வந்து திரையரங்கில் எப்படி ஓடும் நினைக்கிறீங்க? இல்லை, மாஸ்டர் வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆயிருந்தாலும் அது நல்லா தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கிறதால இது எல்லாருக்குமே ஒன்று தானே. இது நமக்குன்னு மட்டும் இல்லை, இந்த படத்துக்குன்னு மட்டும் இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா படங்களுக்கும் எல்லாருக்குமே அதுக்கான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். தேட்டர்ஸ் 7 மாதமாக திறக்கலாங்க போது அதை நம்பி இருக்கிறவங்க எத்தனை பேர்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க எல்லாரோட வாழ்வாதாரமே இப்போ கொஞ்சம் இத்தனை நாள் தாக்கு பிடிச்சதை தாண்டி இனி திறக்கப்படலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பட் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் பேசிகிட்டு தான் இருக்கேன். ப்ராபப்ளி சீக்கிரமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்கிறாங்க, நாங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். சார், இப்போ கமல்ஹாசன் கூட வந்து இணைஞ்சிருக்கீங்க, அதை பற்றி எப்படி சார்? அந்த படம் வந்து எந்த மாதிரி கோணத்தில்? இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் லேட்டராக ஸ்டேஜில் சொல்கிறேன். மாஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு வருவோம். நன்றி.